ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பல சில்வர் ஜூப்ளி படங்களை கொடுத்த டைரக்டர் விக்ரமன் அவரது மகன் விஜய் கனிஷ்காவை ஹீரோவாக்கும் முயற்சியில் சமீப காலமாக இருந்தார். முதலில் கதையை செலக்ட் செய்துவிட்டு பிறகு அதை தயாரிக்கும் கம்பெனியை தேடினார். சில முயற்சிகள் வெற்றி பெற முடியவில்லை அவரால். பிறகு அவரது நண்பர் அவரிடம் உதவியாளராக இருந்து இன்று ஓகோ என்றிருக்கும் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமாரிடம் மகனுக்காக செலக்ட் செய்து வைத்திருக்கும் கதைக்கு அந்த கதையை படமாக தயாராக இருக்கும் கம்பெனி ஏதாவது இருந்தால் சொல்ல சொன்னார். கதையில் இம்ப்ரெஸ் ஆன கே எஸ் ரவிக்குமார் நானே இக்கதையை தயாரிக்கிறேன் என்று முடிவெடுத்து விக்ரமனிடம் கூறினார். விஜய் கனிஷ்காவை சிறுவயது முதலே பார்த்து வருகிறேன் என்று கூறி கே எஸ் ரவிக்குமாரின் உதவியாளர்கள் சூரிய கதிர் காக்கல்லன் மற்றும் கார்த்திகேயன் இவர்களை இயக்குநர்கள் ஆக்கி படத்தை தயாரித்திருக்கிறார். சென்னையில் ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் ஹீரோ விஜய் கனிஷ்கா ராமலிங்க அடிகளாரின் தீவிர பக்தர். தாய் சித்தாரா, தங்கையே உலகம் என்று வாழ்பவர். சைவ உணவை சாப்பிடுபவர். எந்த உயிரையும் கொல்லாதவராகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வரும் ஹீரோவின் அம்மாவையும் தங்கையையும் ஒரு மூமுடி போட்ட மர்ம மனிதன் கடத்துகிறான். விஜய் கனிஷ்கா அவனது தாயையும் தங்கையும் உயிரோடு பார்க்க வேண்டும் என்றால் அந்த முகமுடிக்காரன் சொல்லும் இரண்டு பேரை கொல்ல வேண்டும் என்கிறான். ஒரு கோழியை கூட கொல்ல மனமில்லாத விஜய் கனிஷ்கா இந்த டீலிங்கை எப்படி பார்க்கிறான்? அவனது அம்மா தங்கையை காப்பாற்ற முடிந்ததா என்பதை சஸ்பென்ஸ் த்ரில்லிங்குடன் சொல்லியிருக்கிறார்கள் அறிமுக இயக்குநர்கள். யார் அந்த முகமுடி கொள்ளைக்காரன்? இரண்டு பேரை அவன் ஏன் கொலை செய்ய சொல்கிறான் என்பது கதையில் உள்ள சஸ்பென்ஸ். ஹீரோ விஜய் கனிஷ்காவுக்கு படம் முழுக்க நன்றாக நடிக்கக்கூடிய ஸ்கோப், அதை நன்றாக பயன்படுத்தி மிக நன்றாக சிறப்பாக நடித்திருக்கிறார் டைரக்டர் விக்ரமனின் வாரிசு விஜய் கனிஷ்கா. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பை.